கொழும்பு ஆனந்தா கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இடையில் சிவகுருநாதன் வெற்றி கண்ணத்திற்காக நடைபெற்று வரும் 2 நாள் கிரிக்கெட் போட்டியானது இன்று ஆரம்பமானது. இப்போட்டியானது இன்று காலை 10 மணி முதல் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாகியது. நாணய சுழற்சியில் ஆனந்தா கல்லூரி அணித்தலைவர் தமலாகா, அதுல் முதலி, யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணித்தலைவர் பி மாமணன் ஆகியோர் ஈடுபட்டனர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணித்தலைவர் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார். அதற்கெனங்க முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆனந்தா கல்லூரி அணி இப்போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பில் பி மாமணன், பி ஜெயவர்தர்மன், ஜே கல்கோபன், ஆர் ருக்ஷ்மன், ஏ கௌரிசங்கர், ஏ சாரங்கன், பி குணகன், எம் சிவஜனன், என் நிலோஜன், டிலக்ஷன், ஜே உதயன், ஜே பானுகோபன், ஆர் கஜநாத், பி சிந்துஜன், ஏ துவாரகன் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றனர். கொழும்பு ஆனந்தா கல்லூரி அணி சார்பாக தர்ஷன், விஜயசிங்க, தாரண, ரவிந்து, டில்ஷான் கடவத்த, துஷ்மந்த திசாநாயக்க, சாமுபதி ஸ்ரீவர்தன, குசில் பெரேரா, இசுரு குணசேகர, சுஜித்ர பானதன, தவின் சஞ்சய், அதிச ராஜரத்ன, லக்கன ஜெயசேகர, டீப்ளியா ஜெயதத்ன, பசிந்து திருமதுர ஆகியோர் பங்கு பெற்றுகின்றனர். இன்றைய ஆரம்ப நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள், பிரதி அதிபர்கள், விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்கள், விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த வருடம் கொழும்பு ஆனந்தா கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாகிய வெற்றி கிண்ண போட்டி இவரிடம் 2வது ஆண்டு போட்டியாக நடைபெறுகின்ற அதேவேளை, கடந்த வருடம் நடைபெற்ற போட்டியில் கொழும்பு ஆனந்தா கல்லூரி அணி 10 இலக்குகளால் வெற்றி பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.